Term 3 ஜியோக்ரஃபி பருவம் 3 ஏழாம் வகுப்பு புவியியல் அலகு 2 நிலவரப்படத்தை கற்று அறிதல். ஆரம்ப காலங்களில் காகித தோளில் நிலவரப்படம் வந்து எப்படிலாம் வரைஞ்சாங்கன்னு பாருங்களேன். காகித தோல் அதாவது வந்து விலங்குகளின் தோல் காகிதமாக பயன்படுது. பேப்பிரஸ்னால் என்ன? பேப்பிரஸ் இவங்க வந்து எகிப்துக்காரங்க எழுதுனது வரைந்தது தான் வந்து பேப்பிரஸ்ஸு. பேப்பிரஸ்னால் ஒரு நீளமான புல், அதான் தண்டு தண்டு இருக்கும், அந்த நீளமான நம்ம உயரமே இருக்கும், ஒரு ஆல்ரெடி உயரமே இருக்கும் அந்த புல், அதனுடைய தண்டு பகுதியை தான் வந்து பேப்பராக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. துணிகள், ஈர நிலம், களி மண் பலகைகள் இந்த ஐந்துமே பார்த்திங்கன்னா நிலவரப்படம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது. களிமண் பலகை மட்டும் இல்லை, ஈர நிலத்திலையும் சரி, துணிகள், பேப்பிரஸ்ங்கிறது காகித தோல் விலங்குகளின் தோல், இதெல்லாம் காகிதமாக பயன்படுத்தப்பட்டது. சீனாக்காரங்க பேப்பர் கண்டுபிடிக்கிற வரைக்குமே இப்படி தான் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அடுத்த பேரா, நிலவரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்பது, அதுக்கு பேர் தான் வந்து கார்டோகிராஃபி. கார்டோகிராஃபிக் அப்படின்னா என்ன? கார்டோகிராஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலவரைபடத்தை உருவாக்கும் அறிவியலுக்கு பேர் தான் கார்டோகிராஃபி. கார்டே என்பது நிலவரைபடம், கிராஃபிக் என்பது வரைதல், நிலவரைபடம் வரைதல். நிலவரைபடத்தை வரைந்து உருவாக்குபவருக்கு பேர் வந்து கார்டோகிராஃபர். கார்டோகிராஃபர்னா நிலவரைபடத்தை வரைகிறவருக்கு பேர் தான் கார்டோகிராஃபர். அடுத்த ஃபேரா, மின்னணு வரைபடங்கள், டிஜிட்டல் மேப்ஸ். இப்போ எல்லாமே டிஜிட்டல் மேப்ஸ் தான் இல்லையா? கூகுள் மேப் என்னது? டிஜிட்டல் மேப்பு தான். இந்த மின்னணு வரைபடங்கள், டிஜிட்டல் மேப்ஸ் என்பது உலகம் முழுவதும் அமைந்துள்ள புவியியல் பகுதிகள் மற்றும் தளங்களை குறித்து அதிகப்படியான தகவல்களை வழங்கும் ஒரு வலைதள சேவை பகுதி. பாடம் முடிஞ்சிச்சு. இதில் முக்கியமானது இதை படிச்சுக்கோங்க. கார்டோகிராஃபர் வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். பேப்பிரஸ்ங்கிறது ஒரு பேப்பர் மாதிரி தான். எது அதெல்லாம் வந்து பேப்பராக பயன்படுத்திகிட்டு இருந்தோம் பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.